வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலை திருவிழா போட்டியானது 6 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு தற்பொழுது பள்ளி அளவில் நடைபெற்று வருகிறது. அப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு முதல் இடம், 2வது இடம், 3வது இடம் என்றவாறு நம்ம வந்து வின்னர்ஸ் லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் emis.enschools.gov.in அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக்இன் பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலுக்கான எமிஸ் ஐடியை யூசர் நேம்லேயும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலுக்கான பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நீங்கள் லாக்இன் பண்ணணும். உங்கள் ஸ்கூலுக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா காம்படிஷன் கீழே ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணோன்னே அதில் வந்து செலக்ட் ப்ரோக்ராம்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து கலை திருவிழா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கலை திருவிழா போட்டியத்தை நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ கலை திருவிழா இப்போ ஏஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் 6-8, 9-10, 11-12 ஏஜ் குரூப் பிள்ளைங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 6-8 வகுப்பு மாணவர்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து காம்படிஷனில் வந்து எந்த இது இண்டிவிஜுவலாக டீமாக அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நான் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத கொடுத்துறேன். அதுக்கடுத்து வந்து ஈவெண்ட் கேட்டகரியில் வந்து எந்த இதுன்னு கொடுத்துருங்க. இப்போ நான் இசை வாய்ப்பாடு அப்படிங்கிறத கொடுக்குறேன். டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டில் வந்து இதில் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து நம்ம மெல்லிசை அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இல்லை 3 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டோம். அதனால் செலக்ட் வின்னர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து எத்தனை மாணவர்களில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸில் அப்டேட் பண்ணீங்களோ அந்த மாணவர்களுடைய பெயர் எல்லாமே இதில் காட்டு. அதில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு முதலிடமும், 2வதாக கிளிக் பண்ணக்கூடிய மாணவருக்கு 2வது இடமும், 3வதாக கிளிக் பண்ணக்கூடிய மாணவருக்கு 3வது இடம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் ஆகுது. இப்போ நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ முதலிடம் வந்துருச்சு. அதுக்கடுத்து செகண்ட் கிளிக் பண்ணுறேன். அதுக்கடுத்து தேர்டு வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ 3 மாணவர்களை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்து அப்படின்னா இது வந்து அப்டேட் ஆகிடுது. இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் எடிட்டபிள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆனால் இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா எடிட் பண்ண முடியாது. அப்போ இது வந்து கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஸோ கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இது சேவ் ஆயிரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வி வின்னர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வின்னர்ஸுடைய பேர் வந்து இதில் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எளிய முறையில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கலை திருவிழா போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்களை ஃபஸ்ட்டு முதல் 3 இடங்களை பெறும் மாணவர்களுக்கு இந்த வின்னர்ஸ் லிஸ்ட்டில் வந்து இது மாதிரி தான் அப்டேட் பண்ணணும். ஸோ எல்லா பள்ளிகளும் இதை வந்து தவறில்லாமல் அப்டேட் பண்ணிடுங்க.